ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே வாக்கிங் அப்படிங்கிறது நமது உடலுக்கு ரொம்ப முக்கியம். வாக்கிங் போகிறதுனால நம்மளோட ஹிப் சைஸு அது மட்டும் இல்லாமல் தொப்பை பெருமளவு குறையும், உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுனால வாழ்நாளோட எண்ணிக்கையும் கூடும். இப்படி நம்ம வாக்கிங் போகிற பழக்கத்தை தினமும் கடைப்பிடிச்சோன்னா இதய நோய் பக்கவாதம் அபாயம் குறையும். அந்த வகையில் சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகிறதுனால நமது உடலில் நடக்கும் நல்ல மாற்றங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட உடனே கையை கழுவிட்டு உடனே டங்கு டங்குன்னு வாக்கிங் போகணுங்கிற அவசியம் கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஸ்லோவாக ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. இது காலையில், மத்தியானம், ராத்திரி அப்படின்னு 3 வேளை சாப்பிட்டதுக்கப்புறமும் ஸ்லோவாக வீட்டில் நம்ம நடப்போம்ல அந்த ரேஞ்ச்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்ட பிறகு நம்ம வாக்கிங் போகிறதுனால வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும். இப்படி நம்ம வாக்கிங் போகிறதுனால செரிமான அமைப்பு வழியாக உணவு விரைவாக நகர்த்த உதவுது. இதனால செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். வயிறு உப்புசமாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்ட பிறகு ஸ்லோவாக ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறதுனால வயிறு உப்புசம் குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்ட பிறகு நடக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது. எனவே இந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைச்சிட்டோனாலே இதய நோய் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கலாம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்ட பிறகு ஸ்லோவாக 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு இப்படி நம்ம வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். கெட்ட கொழுப்புகளில் இருக்குள்ள அந்த அதிக கலோரிகளையும் எரிக்கும். சாப்பிட்ட பிறகு நடக்கிறது நம்மளோட மனநிலையை மேம்படுத்தும். உடலில் கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை குறைக்கிறதுக்கு வாக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு: சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக வாக்கிங் போகலாம், ஆனால் சாப்பிட்ட உடனே வாக்கிங் போயிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாக்கிங் போங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ மூலமாக சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.